அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கவின்ஸ் கார்னரில் இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மாவு அரைக்காமல் ஈஸியாக மொறுமொறுப்பாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்திருக்கேன். அதை சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், அதையும் நறுக்கிக்கோங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். தோசைக்கு இதுதான் ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். அரைச்சி எடுத்தாச்சு, இந்தளவு அரைக்கணும். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதோட நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இடியப்பு மாவும் கூட கடையில் வாங்கினது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மிளகு பொடிச்சு சேர்த்துக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். நான் அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் தடவி இதில் நம்ம கைகளாலே மாவை தெளித்து விட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் கைகள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு டம்ளரில் எடுத்து நீங்கள் பரவலாக ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஆனியன் கேரட் துண்டுகளை போட்டு அடுத்த தோசையும் ரெடி பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதை ஒரு கரண்டியால் நல்லா அழுத்தி விடுங்க. நல்லா செட் ஆகிடும். அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக மொறுமொறுப்பாக நல்ல ஒரு வாசனையாக ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எங்கள் குட்டீஸ் இது என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருப்பாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.